ஓய்வு நாள். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார். ஓய்வு நாளாய் இருக்கிறதே. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். 38 வருஷமாக திவிர் மாதமாக இருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறான். இது அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாயிற்று. ஆனால் இவன் சொஸ்தமானதினாலோ, இவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு இவன் நடந்து போனதினாலோ பலருக்கு சந்தோஷத்திற்கு பதிலாக கோபம் உண்டாயிற்று. இவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகும்போது யூதர்கள் அவனை நோக்கி, இது ஓய்வு நாள் ஆயிற்றே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்று கோபத்தோடு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தினால் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்று இவர்கள் கேட்கவில்லை. அந்த அளவிற்கு இங்கு நிலைமை மோசமாக இல்லை. மிகவும் சாதாரணமாக ஓய்வு நாளை மீறுவது குற்றம் என்று மட்டும் கூறுகிறார்கள். ஆனால் குணமாக்கப்பட்ட மனுஷனோ அவருடைய பேச்சை கேட்டு கவலைப்படவில்லை, பயப்படவில்லை. ஒரு பொது இடத்தில் இருந்து தனி இடத்திற்கோ அல்லது தனி இடத்தில் இருந்து ஒரு பொது இடத்திற்கோ ஓய்வு நாளில் ஒரு பொருளை எடுத்துச் செல்வது பிரமாணத்தை மீறும் செயல் என்று யூத மார்க்கத்து ரபிமார்கள் குற்றம் சுமத்தினார்கள். இதுபோன்று அவர்கள் பல்வேறு பாரம்பரியங்களை ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். என்னை சொஸ்தமாக்கினவர், அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். தன் சொஸ்தமாக்கப்பட்டதினால் இவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்து 38 வருஷத்திற்கு பின்பு இப்போதுதான் நடந்து போய்கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் பேச்சை கேட்பதை விட தான் நடப்பது இவனுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஆனாலும் ஓய்வு நாளில் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நல்லதல்ல என்று தன்னிடம் சொன்ன அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்று கூறுகிறான். தன்னை சொஸ்தமாக்கி தனக்கு இந்த அற்புதத்தை செய்தவர் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்குமாறு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்று இவன் அறிவிக்கிறான். தமது கிருபையினால் தன்னை சொஸ்தமாக்கினவர் நிச்சயமாகவே தன்னை பாவத்தில் இடறி விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்று பொருள்படுமாறு இவன் பேசுகிறான். ஓய்வு நாளில் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போவது தனக்கு நியாயமல்ல என்பது மெய்யானால், தன்னை சொஸ்தமாக்கினவர் நிச்சயமாகவே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று தனக்கு கட்டளையிட்டிருக்க மாட்டார் என்று அறிவிக்கிறான். சொன்ன மனுஷன் யார்? அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். குணமாக்கப்பட்டவனுடைய பேச்சை கேட்டு யூதர்கள் அமைதியாக இருந்து விடவில்லை. அவனிடத்தில் மேலும் சில கேள்விகளை கேட்டு சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்கிறார்கள். யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அங்கீகரிக்காமல் அவரை சாதாரண மனுஷனாகவே அங்கீகரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதை தவிர்த்து விட்டு அவரை சாதாரண மனுஷனாக பாவித்து பேசுகிறார்கள். ஆகையினால்தான் உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று சொஸ்தமாக்கப்பட்டவனிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் தேவகுமாரனாக அங்கீகரிக்கவில்லை. அவரை நல்லவர் என்றோ பக்தி உள்ளவர் என்றோ அங்கீகரிக்காமல் ஒரு மோசமான மனுஷனாக, முன்னோரின் பாரம்பரியத்தை மீறுகிற மனுஷனாக தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஓய்வு நாளில் இந்த மனுஷனை அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறியவர் நிச்சயமாகவே ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முடியாது என்பது இவர்களுடைய எண்ணம். ஆனால் சொஸ்தமாக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கோ அவருடைய கேள்விக்கு தெளிவான பதிலை கூற முடியவில்லை, அறியவில்லை. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை சொஸ்தமாக்கிய போது இவன் அவரை இன்னார் என்று அறியவில்லை.
அப்போது இயேசு கிறிஸ்து இவனுக்கு தம்முடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. தம்மை அறியாத பலருக்கு இயேசு கிறிஸ்து பல நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவரை அறியாமல் இருந்த காலத்திலேயே அவர் நம்மை ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, பாதுகாத்து, பராமரித்து, வழிநடத்தி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்கிய போது அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாக கூடி வருகிறார்கள். ஆனால் இயேசுவோ அந்த கூட்டத்தில் இருந்து விலகி இருக்கிறார். ஜனங்களுக்கு தம்மை அறிவியாமல் இயேசு விலகியே காணப்படுகிறார். ஒருவேளை அங்கு கூடியிருக்கும் திரளான ஜனங்களைப் போல இயேசு கிறிஸ்துவும் ஒரு சாதாரண மனுஷரைப் போல இருந்திருக்கலாம். இயேசுவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உருவத்தில், தோற்றத்தில் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகையினால் இவரை யார் என்று சொஸ்தமாக்கப்பட்டவனால் அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இந்த இடத்தில் மிகப்பெரிய அற்புதம் நடைபெற்றிருக்கிறது. ஆகையினால் திரளான ஜனங்கள் இங்கு கூடி வந்து இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்த அற்புதத்தையும் புகழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் ஜனங்கள் மத்தியில் குழப்பமும் பிரச்சனையும் உண்டாகலாம். ஒரு சிலர் இயேசுவை புகழ்ந்து பேசுவார்கள், வேறு சிலரோ ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர் என்று இயேசுவை இகழ்ந்து பேசுவார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனையை தவிர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் தம்மை வெளிப்படுத்தாமல் விலகி இருந்திருக்கலாம். மனுஷர்கள் இயேசுவின் ஊழியத்தை பாராட்டாமல் போனாலும் அவர் செய்த அற்புதங்களே அவருடைய தெய்வத்துவத்திற்கும் கிருபைக்கும் இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லோரும் சாட்சி சொல்லவில்லை என்றாலும் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவரை பற்றியும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை பற்றியும் சொஸ்தமாக்கும் அவருடைய அற்புத வல்லமையை பற்றியும் சாட்சி கூற வேண்டும். அங்கு திரளான ஜனங்கள் கூட்டமாக கூடியிருந்தார்கள். தம் மீது யூத மார்க்க தலைவர்களுக்கு வெறுப்பு இருந்தது. அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிய பாரம்பரிய விதிகளை இயேசு கிறிஸ்து மீறினார். பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து இயேசு அந்த இடத்தில் இருந்து விலகி இருந்தார். இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க சொல் எக்னோயோ என்பதாகும். இதற்கு கடந்து போதல், அந்த இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு போதல், தப்பித்து போதல் என்று பொருள். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தேவையில்லாமல் மறிக்க விரும்பவில்லை. கல்வாரி சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றவே விரும்பினார்.